நீங்கள் பிறந்த மாநிலத்தில்தான் நானும் பிறந்தேன் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சுந்தர் பிச்சைக்கு தமிழகத்தை சேர்ந்த பிரமிளா ஜெயபால் என்பவர் வாழ்த்து கூறியது தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அமெரிக்க நாடாளுமன்ற விசாரணை குழு முன்பு கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை ஆஜரானார். அப்போது கூகுள் தொடர்பாக எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். சீனாவில் தேடுபொறி இயந்திரம் செயல்படுவது, கூகுள் நிறுவனத்தில் இருக்கும் மீட்டு புகார்கள், டிரம்ப், அமெரிக்க தேர்தல் என பல்வேறு விஷயங்களை குறித்து சுமார் 3 மணி நேரம் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. ஒவ்வொரு உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கும் முகம் சுளிக்காமலும் கோவப்படாமலும் நிதானமாக அவர் பதிலளித்த விதம் அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அப்போது தேர்தலின் போது குடியரசுக் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்த அவர் அரசியல் பாரபட்சத்துடன் செயல்பட்டதில்லை என்றும் விளக்கினார். மேலும் சீனாவுக்கு என்று தனியாக கூகுள் தேடுபொறியை அறிமுகம் செய்யும் திட்டம் எதுவுமே இல்லை என்றும் கூறினார். ஒவ்வொரு கேள்விக்கும் நிதானமாக சுந்தர் பிச்சை பதிலளிக்கும் போது நாடாளுமன்றத்தில் ஒரு வாழ்த்து குரல் ஒலித்தது. அவர் தமிழகத்தை சேர்ந்த பிரமிளா ஜெயபால். தமிழக வம்சாவளியை சேர்ந்த பெண்ணான இவர் சுந்தர் பிச்சையிடம் ரோஹிங்கியா இனப்படுகொலை, பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து கேள்விகளை எழுப்பினார். இதற்கான பதிலை வாங்கிய பின்னர் என்னை கொஞ்சம் தனிப்பட்ட விஷயத்தை பேச அனுமதியுங்கள் என்று கூறி, சுந்தர், நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தீர்களோ அதே மாநிலத்தில்தான் நானும் பிறந்தேன். நீங்கள் கூகுளை நடத்தி செல்வது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இன்று உலகின் மிக முக்கியமான இருவேறு பொறுப்புகளில் நாம் இருவரும் பதவி வகித்து வருகிறோம். வெளிநாடுகளில் இருந்து இந்நாட்டுக்கு வரும் மக்கள் குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவி வருகின்றன. ஆனால் வெளிநாட்டினர் இந்நாட்டுக்கு அளிக்கும் பங்களிப்பு மகத்தான என்று வாழ்த்து தெரிவித்தார். பிரமிளா ஜெயபால் தமிழகத்தை சேர்ந்தவர். சென்னையில் பிறந்த இவர் பின்னர் கல்விக்காக அமெரிக்கா சென்றார். அதன் பின்னர் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். சமூக பணிகளில் நாட்டம் அதிகரித்து அதை சிறப்பாக செய்தும் வந்துள்ளார். இது அவரை தீவிர அரசியலுக்குள் களமிறங்க வைத்தது. ஜனநாயக கட்சி சார்பில் வாஷிங்டன் சியாட்டல் பகுதியில் போட்டியிட்டு பெரும்பாலான அமெரிக்க இந்தியர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்று பிரதிநிதிகள் சபையின் முதல் இந்திய பெண் எம்பி என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.